இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் ஆர்யா மீது ஒரு விஷயம் சம்மந்தமாக ஒரு கேஸ் போட்டு அவரை நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லியிருக்காங்க. வாங்க, எதுக்காக என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். நடிகர் ஆர்யா அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு இப்போ 40 வயது ஆகுது. இவர் 2005 அறிந்தும் அறியாமலும் அப்படிங்கிற படத்தின் மூலிமா அறிமுகமாயிருக்காரு. அந்த படத்துக்கு இவருக்கு அவார்டும் கூட கிடச்சிது. ஸோ நடித்த ஃபஸ்ட்டு படத்துலேயே அவார்டு வாங்கின ஆக்ட்ரஸில் நம்ம ஆர்யா சார் ஒருத்தர். இவர் ரொம்பவே ஃபேமஸான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2018 எங்கள் வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு கலர்ஸ் தமிழில் ஒரு ஷோ டெலிகாஸ்ட் ஆச்சு. ஸோ அது மூலிமாவும் ஆர்யா ரொம்பவே ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லலாம். இவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லைங்க, இவர் ஒரு ப்ரொடியூசரும் கூட. இவர் நிறைய படங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. மலையாள படங்கள், தமிழ் படங்கள்னு நிறைய படங்களுக்கு ஆர்யா ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு. ஆர்யா நிறைய படங்கள் நடிச்சிருந்தாலுமே ஆர்யாவை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், அவர் நடித்த ராஜாராணி படம் தான் சொல்லணும். அந்த படத்தில் அவர் பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த படத்துக்காகவும் அவருக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைச்சிது. ஆர்யா பார்த்திங்கன்னா சாய்ஷா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆமாங்க, அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான். தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் நடிகர் நடிகைகள் பார்த்திங்கன்னா லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது ரொம்பவே கம்மி தான். அப்படியே அவங்க பண்ணாலும் சில வருஷங்கள்லேயே அவங்க பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஆர்யா பார்த்திங்கன்னா சாய்ஷா மேரேஜ் பண்ணது எல்லாருக்குமே சந்தோஷம். அவங்க ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க 2019 மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட சில படங்களும் நடிச்சிருக்காங்க. ஆர்யா ரீசெண்டாக கூட அவருடைய அடுத்த படத்துக்காக ஜிம்முக்கெல்லாம் போய் பயங்கரமாக ஒர்க் அவுட்டும் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் பார்த்திங்கன்னா எப்போவுமே மார்னிங் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போகிறதும் உடம்பை மெயின்டைன் பண்ணுறதா இவருக்கு ரொம்பவே பிடிக்குவாங்க. முக்கியமாக ஆர்யா கிட்ட எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் அப்படின்னு கேட்டால் அவர் சைக்கிளிங் பண்ணுறது தான். ரெகுலராக மறக்காமல் அவர் சைக்கிளிங் பண்ண வராமாங்க. இவர் மட்டும் இல்லாமல் இவர் கூட இவருடைய ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு போய் எல்லாரையுமே வச்சு ஜிம்மில் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ண வராமா. அந்த விஷயத்தில் எல்லாருக்குமே ஆர்யா சாரை பார்த்தா பொறாமையாக இருக்குமாம்மா. எப்படி அவர் காலையிலே எழுந்திரிச்சு அவருடைய பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு பொறாமையாக இருக்கும்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருந்த ஆர்யா சார் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. என்னது அப்படின்னா, 2011 நம்ம பாலாசார் இயக்கத்தில் வெளியான படம் தாங்க அவன் இவன். இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். இதில் ஆர்யா விஷால்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தில் வித்தியாசமாக நடித்தது எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. முக்கியமாக விஷால் சார் பார்த்திங்கன்னா இந்த படத்துக்காக அவருடைய கண்ணை ஸ்டெயின் பண்ணி ரொம்பவே பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. ஆர்யாவும் பார்த்திங்கன்னா கெட்டப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா சிங்கம்பட்டி ஜமீனை இழிவாக பேசின தொடர்பாக இவர் மேலே கேஸ் கொடுத்துருந்தாங்க. இந்த கேஸ் 2011 அவங்க கொடுத்துருந்தாலுமே கிட்டத்தட்ட 9 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னும் இந்த கேஸ் போயிட்டு இருந்து இப்போ தான் பார்த்திங்கன்னா ஆர்யாவை நீதிமன்றத்தில் அவங்க ஆஜராக சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, இவர் பார்த்திங்கன்னா வர 28 நீதிமன்றத்தில் ஆஜராகன்னு சொல்லி கோர்ட் இவருக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை கேட்டோன்னா அவங்களுடைய மனைவி ஆயிஷாக்கு கொஞ்சம் அப்செட்டாக இருந்திருக்கு. ஸோ இந்த கொரோனா லாக்டவுன் டைமில் எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் தேவையில்லாமல் வருதுன்னு சொல்லி அவங்க ரொம்பவே அப்செட்டாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்யா இனிமேல் இந்த மாதிரி படங்களில் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணுறத கொஞ்சம் தவிர்க்கணும், இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு எனக்கு அப்போ தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி ஆர்யாவும் சொல்லிட்டு வராரு. ஓகே, நடிச்சாச்சு, நம்ம இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி தாகணும்னு சொல்லி ஆர்யாவும் ரொம்பவே போல்டாக பேசியிருக்காரு. ஆர்யா சார் மட்டும் இல்லாமல் இந்த படத்தை டைரக்ட் பண்ண பாலா சாராக இருக்கட்டும், விஷால் சாராக இருக்கட்டும், இந்த படத்தை நடிச்ச சில கேரக்டராக இருக்கட்டும், அவங்களுக்குமே இதனால பிரச்சனை வந்திருக்கு. சில சீன்ஸில் சிங்கம்பட்டி ஜமீனை அவங்க ரொம்பவே இழிவாக பேசியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமாக ஆர்யா சாரோட வீட்டில் எல்லாருமே இந்த பிரச்சனையை பற்றி தான் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா டைமில் எதுக்கு கோர்ட்டு அங்கே எங்கேன்னு போகணும்னு சொல்லி இவங்கள திட்டிகிட்டும் இருக்காங்க. ஆனால் ஆர்யா சார் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவரும் ரெடியாக இருக்காரு. ஸோ நீங்கள் இந்த விஷயங்களை பற்றியும் ஆர்யா சார் நடித்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கூட கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக பதிவு செய்யலாம். அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களுடைய தமிழ் க்ரௌட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.